சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்க. இருக்கு இங்க ஒரு இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்க விஜய் சங்கர். நீங்க சப்போர்ட்ன்ற சட்டையை எனக்கு கொடுத்ததால எனக்குள்ள ஒரு சக்தி வந்திருக்கு. அது என்ன சக்தினா, வீடியோ போட்டாங்கன்ற வெறி வந்திருக்கு. அதுதான் சக்தி. சக்தி வெறி என்னமோ ஒரு டைமிங்கும் இல்லை, ஒரு டைமிங் இல்லை, ஏதோ ஒன்று. சரி ஓகே, அது விட்டுருக்கேன். நீங்க கொடுக்குற ஆதாரம் நினைச்சு எனக்கு ஆனந்த கணீர் வந்துச்சுன்னா ஒரு அண்டாவே தேவைப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆனந்த கணீர் வெளிப்படும். ரொம்ப நெஞ்சு நக்கிற மாதிரி பேசணும். சரி ஓகே, ஓவரா பேசாம தமிழ் சினிமா நடந்த தப்புகளை தான் தட்டி போட்டு அள்ளி போட்டு அடுக்கி ஒரு அஞ்சு சீன் எடுத்து வந்திருக்கேன். ஓவரா பேசாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஏத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது A1 படத்தில் நடந்த ஃபன்னி மிஸ்டேக். அது என்ன மிஸ்டேக்னா, சந்தானம் ஆட்டோலேருந்து இறங்கி ஐரி வீட்டுக்கு போய் அழகாக்குற மாமி அலைக்க தூக்கிலான்னு பொண்ணு கேட்க போவார். அப்போ ஹீரோனி சந்தானத்தை பார்த்து ஷாக் ஆவாங்க. ஷாக் ஆகிறதுக்கு முன்னாடி ஹீரோனி கையில் இருக்கிற தட்டில் ரோஜா பூவாக கொட்டி கிடக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வந்தவங்களுக்கு வாட்டர் கூட கொடுக்காம வாசலில் உட்கார வச்சிருப்பாங்க அம்மாவும் பொண்ணும். அப்புறம் அம்மாவும் பொண்ணும் ரூமில் போய் அஸ்கி வாய்ஸில் பேசுவாங்க. அஸ்கி வாய்ஸில் பேசுகிறாங்களோ இல்லை அசிமையாக பேசுகிறாங்களோ அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. ஹீரோனி கிட்ட இந்த தட்டு, அடுத்த சட்டை ஹீரோவோட அம்மா கையில் போய் அந்த தட்டு இருக்கும். தட்டு கைமாறத்தை பற்றி எந்த கவலையும் கிடையாது. தட்டில் இருந்த ரோஜா பூ எங்கே போயிருக்கும்? அடுத்து அஜித் படத்தில் நடந்த மிஸ்டேக். அது என்ன மிஸ்டேக்னா, மங்காத்தா படத்தில் தல அஜித் காரை காத்துலேயே பறக்க விட்டுன்னு வருவார். பறக்க விட்டுனே வந்து எதிர நிற்கிறோன்னு எட்டி எட்டி உடைச்சி ஏர்லேயே பறக்க விடுவார். ஏர்லேயே பறக்க விட்டு அரவிந்த் ஆகாஷை என்கவுண்டர்லேருந்து எஸ்கேப் ஆக வைப்பார். இதில் என்னென்னா மிஸ்டேக் இருக்குன்னு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு கார் காற்றுல பறக்கணும்னா ஒரு கரடுங்களா ஒரு மேடு போலம் தேவைப்படும். அதாவது இந்த அளவுக்கு இருந்தால் தான் ஒரு கார் புஷ்புனுடைய மேலே பறக்கும். இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ண கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி கிளீனாக இருக்கும். அப்போ எப்படி கார் பறக்கும்? தனுஷ் படத்தில் நடந்த ஃபன்னி மிஸ்டேக். அது என்ன மிஸ்டேக்னா, கொடி படத்தில் தனுஷ் டபுள் ஆக்ஷன் பண்ணிப்பாரு. ஹீரோனி கிட்ட இம்சப் பண்ணுறவங்களை இடி மாதிரி அடிச்சு இடி பண்ண முடிப்பாரு. இதில் என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, அண்ணன் தம்பி மாதிரி தாடி எடுத்துட்டு கிளீன் ஷேவ் பண்ணிட்டு ஹீரோனி கிட்ட கிறுக்குத்தனமாக பண்ணுறவங்க கிழிச்சு எடுப்பார். அந்த சம்பவத்தில் அண்ணனும் தம்பியை கண்ணாடி கைமாற்றும் போது அடி ஆளு அடி வாங்கின ஒரு ஆளு பால் வெட்டின தும்பி மாதிரி துச்சுன்னு இருப்பார். கண்ணாடியை கைமாற்றும் போது அடி வாங்கின அடி ஆளு காணாமல் போயிருப்பார். அடுத்து வெண்ணிலா கபடி குழு படத்தில் நடந்த ஃபன்னி மிஸ்டேக். அது என்ன மிஸ்டேக்னா, சூரியனை 50 புரோட்டா சாப்பிட்டு அசால்ட் பண்ணி ஆத்தோரமாக இருக்கிற கல் மாதிரி அசராமல் இருப்பார். இதில் என்னடா ஃபன்னி மிஸ்டேக் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏமாத்துற சீன்லேயே ஒரு ஏமாத்தவரை நடந்திருக்கு. அது என்னன்னா, சூரியனை சாப்பிட சாப்பிட சப்ளையரும் ஷாக் பீஸை வச்சு கூட போட்டுட்டே இருப்பார். அந்த சீனை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 46 கோடு இருக்கும் சப்ளையர். அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 46வது கோட்டு மேலே 4 கோடு போட்டு 50ன்றாமல் முடிப்பார். அதுக்கு அடுத்த சீனே சூரியனை கிட்ட போய்ட்டு இந்த அப்பா இன்னும் புரோட்டா சாப்பிடுற மாதிரி சொல்லுவார். சூரியனை ஆண் அடித்த மாதிரி சொல்லுவார், 50 புரோட்டா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சப்ளையரும் டேய் போட்டவனா எண்ணி பாரா 42 தான் சாப்பிட்டுக்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் அது எண்ணி பார்த்தா 46 இருக்கும். ஆக்சுவலி ஒரு சூரியனாவை ஏமாத்துறாரு தான், அது 46 கோடி தான் இருக்கு, 42 சொல்லுவார். உடனே நீங்கள் என்ன கேட்கலாம், ஏண்டா ஏமாத்துறாரு எத்தனை நம்பர் சொன்னா என்னடா அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன கேட்கலாம். அவர் சூரியனை கிட்ட சொல்லும் போது போட்டவனா எண்ணி பாரா 42 தான் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். போட்ட எண்ணி பார்த்தா எத்தனை இருக்கு, 46 இருக்கு. இது ஒரு மிஸ்டேக் தானே. அடுத்து சிங்கம் படத்தில் நடந்த மிஸ்டேக். அது என்ன மிஸ்டேக்னா, அனுஷ்கா ஆளை விட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பூ கொடுத்து சூர்யா மனசில் அன்புன்ற அஸ்திவாரத்தை போட்டிருப்பாங்க. அப்போ மயில் வாகனத்தோட ஆளுங்க வந்து மாசா பேசுறன்ற பேரில் மக்குத்தனமாக பேசி மண்டிலாடி வாங்கியிருப்பாங்க. இதில் என்னடா மிஸ்டேக் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மயில் வாகனத்தோட ஆளுங்க போலீஸ் ஸ்டேஷனில் என்டர் ஆகும்போது காரோட டைரக்ஷனு போலீஸ் ஸ்டேஷனை பார்த்த மாதிரி இருக்கும். அப்புறம் சூர்யா அடி ஆளுங்களை அடிமேல் அடித்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காரில் சரக்கு கேனையத்தை ஓடுவார். அப்போ ஓடும் போது காரோட டைரக்ஷனு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டாக அந்த பக்கம் பார்த்த மாதிரி நிற்கும். எப்படி? ஓகே மக்களே, நீங்களும் இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ஏதாச்சும் பண்ணி மிஸ்டேக்காக பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் டைப் பண்ணிடுங்க. போன வீடியோவில் ஒருத்தங்க கமெண்ட்ஸில் டைப் படிச்சிருந்தாங்க, என்னன்னா சந்திரமுகி படத்தில் ஏதாச்சும் பண்ணி மிஸ்டேக் இருந்தால் எடுத்து போடுங்கன்னு சொன்னாங்க. அந்த கமெண்ட்ஸை நான் பார்த்தங்க. நான் ஆல்ரெடி இந்த 5 பண்ணி மிஸ்டேக் எடுத்து வச்சதால தான் நீங்கள் சொன்ன அந்த மிஸ்டேக் எடுத்து போடலை. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மிஸ்டேக் எடுத்து போடுவேன். சொன்ன வீடியோவை போடலன்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்துடாதீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் சர சரன்னு மேலே வர முடியும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கப்பா. அது வரைக்கும் உங்களில் ஒருவன், நான் உங்கள் விஜய் சங்கர்.